அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாதுன்னா பாருங்க, சுத்தமா தெரியல, இவ்வளவு மிஸ்ல. சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லலாம்னு எனக்கு நிச்சயமா தெரியல, ஏன்னா ரொம்ப குளிரே என்னால முடியல. சூப்பும் எப்படி இருக்கு கிளைமேட்? கிளைமேட் வந்து பயங்கர க்ளவுடியாக இருக்கு. ஸோ மக்களாக ரெடி ஆகிடும். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் டைம் வந்து ஆக்சுவலாக நீங்கள் நினைப்பீங்க இந்த கிளைமேட் பார்த்தா ஒரு 7:30 இப்போ டைம் வந்து 11. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் யாருன்னு சொல்லி மருந்தா என்ன மருந்து? வெல்கம் டு டேஸ்டீ வித் மீ கிருத்திகா. எங்கே இருக்கோம் அப்படின்னா குளோபல் வில்லேஜ் ஊட்டி. இந்த வீடியோவில் வந்து ஓப்பனிங்கில் நான் ஒரு ரெசார்ட்டை பற்றி திட்ட போகிறேன். ஐ எம் வெரி சாரி, இது வரைக்கும் நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பெருசாக கொடுக்கவே மாட்டேன். ஓவராலாக சுமாராக இருந்துச்சு அந்த மாதிரி தான் சொல்லுவேன். ஏன் அந்த கமெண்ட்டை சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்ப்ரிங் வேலி அப்படின்னு மசினக்குடி. ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி மசினக்குடியில் தான் ஸ்டே பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ நாங்கள் மசினக்குடி போயிட்டோம். காலையிலேருந்து நான் அவரை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். ஸோ மசினக்குடி வரோம், இத்தனை மணிக்கு வந்துடுவோம், டோலில் எதனா இஷ்யூஸ் இருக்குமா எல்லாமே கேட்டுட்ருக்கேன். எல்லாமே அவர் பேசிட்டுருக்காரு. நாங்கள் புக் பண்ணது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் 3 rooms. அங்கே போனதுக்கப்புறம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மேலே ஒரு ரூம் தான் இருக்குது, கீழே 2 room இருக்குது, அதை தான் நீங்கள் எடுத்துக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாமல் கீழே இருக்க 2 room வந்து நாங்கள் ஏன்னா ஆல்ரெடி ஸ்ப்ரிங் வேலியில் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு மேலே இருக்க ரூம்ஸ் தான் பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த ரூம்ஸ் தான் வேணும் அப்படின்னு கேட்டு தான் நான் பே பண்ணி பிளாக் பண்ணியிருக்கேன். அவர் என்ன சொல்கிறேன், அங்கே போனோன்னா ஆல்ரெடி ஸ்டே பண்ணியிருந்தவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க, அதனால் நீங்கள் கீழே தங்கிக்கோங்க, இஷ்டம் தான் இருங்க கிளம்புங்க எல்லாம் அப்படின்னு 7:00 சொல்கிறாரு. பசங்க பசியில் இருக்காங்க, நாங்கள் கிட்ஸோடு வந்திருக்கோம், 2 இயர்ஸ் கிட் எங்கள் கூட இருக்குது, யாருக்குமே ஃபுட் இல்லை, ரெஸ்பான்ஸ் சரியில்லை. அவர் அப்புறமா கொஞ்சம் நேரம் நாங்கள் எல்லாம் சண்டை போட்டோன்னே, நான் வேணால் கீழே இருக்க ரூம்ஸை வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி தரேன் ப்ரைஸு அப்படின்னு இறங்கி வராரு. அதாவது நான் யூடியூப்னு சொன்னதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி எந்த அந்த ரெசார்ட்டை நீங்கள் இது வரைக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால தான் நான் ரீபுக் பண்ணேன். பட் இவ்வளோ ரூடாக ஒருத்தங்க நடந்துப்பாங்க, அதுவும் ஃபேமிலியாக வரும்போது நடந்துப்பாங்க. நீங்கள் காலையிலே சொல்லியிருந்தாங்கன்னா எங்களுக்கு இஷ்யூவே இல்லை, நாங்கள் அப்போவே மைண்ட் செட் ஆகிருப்போம், இல்லை டேரெக்டாக எங்கள் ஊட்டி கூட வந்திருப்போம், ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். 7:00 சொன்னால் 7:00 ஊட்டிக்கு வரத்துக்கு மசினக்குடியிலேருந்து 36 ஹேர்பின் பெஞ்ச் 1/2 hour ட்ராவல் பண்ணி அங்கேருந்து ஸ்ப்ரிங் நாங்கள் குளோபல் வில்லேஜுக்கு வரத்துக்கு எங்களுக்கு 50 minutes ஆச்சு. ஸோ அவ்வளோ நேரம் குழந்தைங்க பசியிலே தான் இருந்துச்சுங்க. அண்ட் ஃபைனலி பட் இட்ஸ் அ குட் டிசிஷன் அப்படின்னு எல்லாருமே நாங்கள் எல்லாருமே முடிவு பண்ணோம். ஏன்னா அங்கே பற்றியா ஃபோட்டோஷூட் நடந்துருக்கு. ஏன் டிசைட் பண்ணோன்னா, குளோபல் வில்லேஜ் ஊட்டி எக்ஸலண்ட்டாக இருக்குது, ரூம்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல். நாங்கள் கேக் ஸோ இது ஃப்ளாப் பண்ணோன்னா நான் கால் பண்ணி கேட்குறேன். கால் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2 rooms தான் புக் பண்ணியிருந்தா, அதாவது ஒன் வில்லா அண்ட் இன்னொரு நார்மல் ரூம், அது வந்து என்ன அராப் ரூம்னோ ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அந்த ரூம் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. பட் அந்த இன்னொரு ரூம் எங்கள் விழாக்கு பக்கத்தில் இல்லை, ஒரு 1 night மட்டும் நீங்கள் அதே மாதிரி ஒரு ரூமில் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம், அடுத்த நாள் நீங்கள் விழாக்கு பக்கத்துலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி டின்னருமே ரெடி பண்ணி 9:30 வந்தோன்னே சுட சுட எங்களுக்கு சாப்பாடு வேறு கொடுத்தாங்க. ஸோ ஸோ ஹாப்பி வித் திஸ் குளோபல் வில்லேஜ் ஊட்டி. அப்போ என் பொண்ணு தனியாக பிளாக் பண்ணிட்டு இருக்கா. சாரு வியூ பார்த்தியா? காம்ஸ்டல வியூ 10 மணி வரைக்கும் இந்த மலையே எங்களுக்கு தெரியல, ஃபுல்லாக பனி தான் இருந்துச்சு. செம்ம வியூ. இந்த மேடம் வந்து சிலு சிலுன்னு இப்படி ஜாலி பண்ணின்னு இருக்கிறாங்க, என்னன்னு கேளு கொஞ்சம். இந்தா நான் விலாக முடிச்சிடுறேன், இப்படி பேசு மேம். ஐயோ என் குழந்தையா அழுது நிற்குது. காரை காமிக்கிறேன்.
சரி அதாவது எங்க வீட்டுக்கார் இருக்காரு அவரே அவர் திருப்பி காமிப்பாராம் கம்சம் ஓகே இப்போ அருண்ஜி தான் வந்து கார் ஓட்டு போகிறாங்க சாய்ஜி வந்து பின்னாடி ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க மற்ற மூணு பேர் மீனஜி வந்துட்டாங்க ஜன்னிஜி வந்து தெரியாது இதெல்லாம் நாங்கள் பண்ணுகிறோம்னு ஓகே அவங்களுக்கு தாய் பாசம் தான் முக்கியம் மற்றதுல அப்புறம் தான் ஜன்னிஜிக்கு இங்கே வா இங்கேருந்தே காமிச்சிடலாம் நாங்கள் அங்கே இருக்கிற அந்த ப்ளூ கலர் தெரியுதா அங்கே அதை தாண்டி இன்னொரு இடத்துல இருக்கிறோம் நான் ஈவினிங்காக ஃபோன் பண்ணி அதை காமிக்கிறேன் நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம் எல்லாரும் இந்த பொண்ணுகிட்ட பேசுவோம் ஆ சீக்கிரம் அடிச்சுட்டு வா ஆ நான் வரேன் கிளைமேட் வந்து செம்ம ஃப்ரீசிங்காக இருக்குது கையெல்லாம் விரைச்சிச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த ஏரியா ஃபுல்லாகவே அந்த பனி மூட்டம் தான் மூடியிருந்தது 10 மணி வரைக்கும் இப்போ தான் கொஞ்சம் அப்படியே மேலே ஏறி இருக்குது லைட்டாக எல்லாம் விசிபிள் ஆகுது தெரியுது ஊரே தூங்கின்னு தான் இருக்குன்னா பாருங்களேன் யாருனாலையுமே ஏந்திரிங்க முடியல இந்த டூரிஸ்ட் மட்டும்தான் சுற்றின்னு இருக்கிறாங்க போனி போனி கார் எடுற வரேன் பிள்ளைய கூப்பிட்டு வரேன் சரி பட்ஜெட்டாக தான் இருக்குது நம்ம இன்னொரு நாள் வந்துடலாம் இங்கே ஸ்பீட் போட் வந்து 1000 ருபீஸு 3 பர்சன்ஸ் தான் போக முடியும் அதுதான் போகலான்னு கேட்கணும் எல்லாருக்கும் பேசிட்டு டிசைட் பண்ணிட்டு சொல்கிறேன் கொடுத்து அங்க முடியலங்க ஸ்பீட் போட்டு எப்படி இருக்கு பேபிஸ் ஸ்பீட் போட் வந்து 3000 ருபீஸ் சாரி 1000 ருபீஸு 3 மெம்பர்ஸ் போகலாம் ஸோ வந்துச்சு எல்லாரும் தனித்தனியா தான் போறோம் ஒரு ஃபேமிலிக்கு நாங்க இப்ப டிக்கெட் எடுக்கும் போது நினைக்கிறேன் ஒரு ஃபேமிலிக்கு வந்து அதாவது 3 மெம்பர்ஸ்க்கு 1000 ருபீஸ் 5 கிலோமீட்டர்ஸ் கவர் ஆகுனாங்க 20 மினிட்ஸ்க்கு நார்மல் போட்டிங்ல போகலாம் அது வந்து ஐ திங்க் சம்திங் ப்ரைஸ் என்னன்னு பார்க்கல சரியா மன்னிச்சிருங்க திரும்பி பார்த்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிடுறேன் நம்ம இந்த ஆக்சுவலி இந்த பைக்கார ஃபால்ஸ் வந்து கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்குது அதனால் அடுத்தபடியே வரும்போது எல்லோரும் பைக்காரவே ட்ரை பண்ணுங்க சாதாரணமா Thank you.
போறது. தேங்க்ஸ் நான் ரொம்ப சிறப்புனா சம்ம பண்ணீங்க. பேபி ஹவ்ஸ் இட் ஹவ்ஸ் இட் ஹவ்ஸ் இட் ரெண்டு பொண்ணு நீ ரெண்டு இன்னொரு ரவுண்டா ஜி எப்படி இருந்துச்சு? அருண் ஜெய் ரெடியா? பாத்து போயிட்டு என்ஜாய் பண்ணுங்க. சத்து உனக்கு எப்படி இருந்துச்சு? சத்து எப்படி ஓட்டினார் அந்த அங்கிள்? போட்டை எப்படி சாச்சாரா? எப்படி இருந்துச்சு சத்து? தம்பு எக்ஸலண்டான ரைட். ஆக்சுவலாக இது சொல்ல போனால் வந்து அந்தமானோட இது நல்லா என்ஜாய் பண்ணுவோம். அந்த ஒரு வேவியா ஒரு ஒரு இடத்துல உங்களுக்கு ஓட்டி போட்டு எக்ஸலண்டா பண்ணாரு. வெல்கம் டு ஜெஸ்டி வித் மீ கிருத்திகா. நாங்கள் ரூம் டூர் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் காலையிலேயே. பயக்காரா லேக்குக்கு போகிறதுக்கு முன்னாடி சரியான குளிர், சரியான மழை. ஐயோ என்னால் முடியலங்க. ரூட்டே இப்போ சாமி ஊட்டியிலேருந்து குளோபல் வில்லேஜ் ரெசார்ட்டுக்கு வரத்துக்குள்ளே ரோடே தெரியலங்க எங்களுக்கு. அந்த ஷார்ட்லாம் எடுக்கவே முடியல. ஏன்னா வீதியில் வந்தோம் நாங்கள். கிட்டத்தட்ட 6 elders and 6 adults and 4 kids வச்சுன்னு பயம் வைத்து கலக கலக வண்டி ஓட்டிகிட்டு வந்திருக்கோம். செம்ம ரோடு, ரோடு ஃபுல்லாக மிஸ்ட்டு, அப்படியே மேகம் எங்களை கடந்து போகிறது. இதெல்லாம் வந்து இவ்வளோ ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஊட்டிக்கு நிறைய வாட்டி வந்திருக்கோம், பட் இந்த மாதிரி வின்டர் சீசனில் ஊட்டிக்கு வந்ததே இல்லைப்பா. முட்டியில் 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 குளிருது. ஓகே, ரூம் டூர் பார்த்துடலாம். எங்கே இருக்கேன் அப்படின்னா, இந்த ரூமோட பேர் வேட்டிகன் க்ளோரி. இந்த ரூமோட பேர் வேட்டிகன் க்ளோரி. இது ஒரு டியூப்ளெக்ஸ் வில்லா மாதிரி இருக்கும். என்னென்னா கீழே வந்து ஒரு ஹால் அண்ட் பெட்ரூம் வித் 2 bathrooms. மேலே வெளியிலுக்க ஸ்டார்கேஸ் இருக்குது. அந்த ஸ்டார்கேஸ் வெளியே போனால் மேலே ஒரு பெட்ரூம், ஒரு பாத்ரூம் அண்ட் ஒரு பால்கனி இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்தீங்கன்னா இதை சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ரெண்டு ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நானும் சாய்ஜி சாய் வீணா அவங்க ஷேர் பண்ணியிருக்கோம். அண்ட் எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இன்னொரு நார்வே அந்த பேர்னு பார்த்து சொல்கிறேன். அதை வந்து அருஞ்சி எடுத்திருக்காங்க. இப்போ ரூம் டூர் பார்ப்போம். இதுதான் டோரு. இந்த கதவு திறந்தால் உள்ளே வரணும். காலையில் அது ஒரு வாட்டி ஷார்ட்டாக காமிக்கிறேன். உள்ளே வந்தனா ஒரு பெரிய ஹால் இருக்குது. ஆஸ் யூஷுவல் கெட்டல், அப்புறம் மற்ற ஐட்டம்ஸ், பால் பவுடரு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. பால் பவுடரை லக்ஷ்யா சாப்பிட்டுட்டு இருக்கா. இங்கேருந்து அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஒரு டிவி ஸ்டாண்டோடு இருக்குது. அது கீழே நம்ம லக்கேஜ் வச்சுக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கா. நாங்கள் அங்கே வைக்காமல் கீழே எல்லாம் வச்சுருக்கோம். அப்படி இப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு கிச்சன் பிளேஸ் மாதிரி தான் இது. நம்மளே செல்ஃப் குக்கிங் பண்ணிக்கிறதுக்காக இங்கே வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வேணான்னு விட்டுருப்பாங்க அப்படி தான் நினைக்கிறேன். ரியலி சாரி, கேமரா அங்கே வரதை நான் பார்க்கல. ஓகேவா? அப்புறம் ஒரு பெரிய சோஃபா, இங்கே உட்காந்து ஃபேமிலியாக நீங்கள் ஃபன் பண்ணுறதுக்கான பிளேஸ் இது. அண்ட் அப்புறம் இங்கே ஒரு கெஸ்ட் பாத்ரூம் இருக்குது. அதனால தான் எனக்கு ஒரே வருத்தம். கொஞ்சம் பெரிய மிரரிங்னா வச்சுருந்தாங்கன்னா வந்துடுவோம். அண்ட் இந்த வந்து வாஷ்ரூம், லைட்டு வெளில இருக்கும். ஒரு சின்ன வாஷ்ரூம் பெட்ரூம் கூப்பிடலாம். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. எங்கள் பெட்ரூமில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இங்கே ஆனால் இது எக்ஸ்ட்ரா சார்ஜ் தாங்க. இந்த குளிரில் வாழ முடியாதுங்க மனுஷனால். என்னால் இருக்கவே முடியல இந்த குளிரில், என்னால் முடியவே இல்லை. அவர் மழையில் நினைஞ்சிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். எனக்கு டைப்ரைட்டிங் அடிக்குது, வாய் கை குளிருது, என்னால் முடியவே இல்லை. அப்பா சரியான குளிர். இந்த ஹீட்டர் வந்து 500 rupees சார்ஜ். நான் அதை நான் எக்ஸ்ட்ராவாக வாங்கி எல்லாருமே நாங்கள் 3 பேருமே ரூமில் வச்சுக்கணும். அப்படி ரூம் மட்டும் வார்மாக இருக்கும், அதுக்காக வாங்கி வச்சுருக்கோம். அது ஒரு டபுள் சூப்பராக கிங் சைஸ் பெட்டு, அழகாக இருக்குது. அண்ட் இங்கே ஆஸ் யூஷுவல் வார்ட்ரோப் இருக்குது. இது வந்து ஜன்னல். ஓகே, அண்ட் அங்கே ஒரு பாத்ரூம். இவ்வளோ தான் கீழே இருக்குது. சாரிப்பா, என்ன இருப்பா அது? இங்கே ஒரு பாத்ரூம். ஐயோ லைட்டு தான் இருக்கா. பாத்ரூம் உள்ளே போய் பார்க்கலாமா? இங்கே வந்து இது கொஞ்சம் பெரிய பாத்ரூம். இப்படி வந்து எல் ஷேப் பாத்ரூம். பாத்ரூமில் வாங்க. ஹாட் வாட்டரும் உண்டு, ஹீட்டர் உண்டு. ஏன்னா எனி டைம் ஹீட்டர் வேணுமே, நம்மளுக்கு வாழ முடியாது இந்த குளிர். எப்பா எப்படி சாமி இருக்கீங்க உங்கப்பா? ஆனால் செம்மையாக இருந்துச்சு. உண்மையாகவே நான் வந்து ஊட்டியை இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நான் ஏப்ரல் மேலெலாம் வந்திருக்கேன் ஊட்டிக்கு, ஆனால் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ரொம்ப குளிர், முடியல. என் பொண்ணு சீரியஸாக ஃபோனில் வந்து வீடியோ பார்த்துன்னு இருக்கா. யார் பார்த்துட்ருக்கான்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவும் கூடிய விரைவில் வரும். ஓகே.